வரும் நாட்கள் பண்டிகை நாட்கள் என்பதால் பொதுமக்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை தவிர்த்து உள்ளூர் வியாபாரிகளிடம் பொருட்களை வாங்க வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை வளசரவாக்கம் பகுதியில் ஆன்லைன் வர்த்தகத்தை தவிர்க்க வலியுறுத்தி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் பொதுமக்கள் மற்றும் கடைக்காரர்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், சிறு வணிகத்தையும் சில்லறை வணிகத்தையும் சிதைக்கும் நோக்கோடு ஆன்லைன் வர்த்தக சங்கம் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், இதனை அறியாத வியாபாரிகள் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக செயல்படுவது நல்லது அல்ல என்று கூறியவர், வரும் நாட்கள் பண்டிகை நாட்கள் என்பதால் பொதுமக்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை தவிர்த்து உள்ளூர் வியாபாரிகளிடம் பொருட்களை வாங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஆன்லைன் வர்த்தகத்திற்கு ஆதரவளித்தால் சில்லறை வணிகம் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என அவர்கள் தெரிவித்தனர். வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் நம்ம பேரவை சார்பாக ஒரு விழிப்புணர்வு பேரணி ஒன்று இன்றைக்கி வளசாக நடத்துகிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த சிறு வணிகத்தையும் சின்ன சின்ன கடைக்காரர்களும் பெரிய அளவில் வந்து அழைக்கிறது வந்து இந்த ஆன்லைன் வணிகம் தான், இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வணிகங்கள் தான். ஆனால் இதை அறியாத நம்ம கடைக்காரங்களே இந்த மாதிரி அமேசான் ஆப்புகளை வந்து கடையில் வச்சுருப்பாங்க. அதாவது வர கஸ்டமருக்கு நம்ம ஆளுங்களே ஃப்ரீயாக வந்து இந்த அமேசான் விளம்பரத்தை வந்து நீங்கள் அமேசானில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை மாதம் கல்லாப்பட்டி மேலே ஆன்லைன் ஸ்வைப் பண்ணுங்கள் அப்படின்னு அமேசான், அதாவது அமேசான் யாருக்கு தெரியலனா கூட அவனுக்கு தெரிய வைக்க நம்ம கடைக்காரங்களே வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்தை கடைக்காரங்களை சொல்லி புரிய வச்சு அமேசான்ன்ற வார்த்தையை அனைத்து கடைகள்லேருந்து அகற்ற ஒரு போராட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை துவங்கியிருக்கு. அதன் மறுபடியாக இன்றைக்கி வளசல வாக்கத்தில் முதன் முதல்ல இந்த அமேசான் ஸ்டிக்கரை கடைகள்லேருந்து கடைக்காரோட ஒத்துழைப்போடு, அதாவது கடைக்காரனுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சு தயவுசெய்து இனிமேல் அமேசான் என்ற வார்த்தை, அதாவது உங்களை அழிக்கும், உங்களுக்குள்ளேயே சகுனி போல் உங்களுக்குள்ளேயே புகுந்து மக்கள் மனசில் இந்த விளம்பரத்தை புகுத்த நினைக்கும் இந்த அமேசான் ஆப்புகளை கடைகளிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்ற விஷயத்தை புரிஞ்சு இன்றைக்கி அமேசான் ஆக்க வந்து கிழித்து இதை கசக்கி குப்பத்தொடலில் போடுற போராட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு, இது வந்து இனிமேல் வர்றது வந்து பண்டிகை காலம், நீங்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்களான இந்த சுதேசி வணிகளை தான் நீங்கள் வாழ வைக்கணும், அதுதான் உங்களோட கடமை. அமேசான் ஆஃபர் அது போடுவான், இது ஆஃபர் போடுவான், அந்த பணம்லாம் எங்கே போகுது? அமெரிக்காவுக்கு தான் போகுது. நீங்கள் 10% ஆஃபர், 20% ஆஃபர்னா என்ன எங்கே போகுது? அந்த பணங்கள் மீண்டும் அமெரிக்கா போன்ற யூரோப் கண்ட்ரி அமெரிக்காவுக்கு தான் போகுது. அதனால் என்ன ப்ரோஜனம்? ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. காலப்போக்கில் இது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் இருக்க சிறு சிறு கடைகள் ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்பட்டு மீண்டும் பழைய கலாச்சாரம், அதாவது ஆங்கிலேயர்கிட்ட எப்படி அடிமையாக இருந்தோமோ அதே போல் வணிகத்தில் அடிமையாக இனிமேல் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்றவர்கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்க தான் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். பொதுமக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு பாதாகைகள் ஏந்தி நோட்டீஸில் கொடுத்து பொதுமக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு கொடுத்துருச்சுக்கோம். நீங்களும் ஊடகங்கள் மூலமாக இந்த விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். அதே போல் கடைக்காரர்கள் தயவு செஞ்சு அப்போ வர அந்த கன்வீனியன்ட்டை பார்த்துட்டு அமேசான் ஆப் வேகமாக வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிலாக சொல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் இந்த அமேசான் ஆப்புகளை கடையிலேருந்து தயவு செய்து நீங்கள் அகற்ற வேண்டும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம், வாழ்க சுதேசி வணிகம். அதாவது இது வந்து ஒரு சரியான கேள்வியாக எனக்கு தெரியல. விலை குறைப்பாக இருக்கிறதுனால ஆன்லைன் போகிறாங்கன்றது சரிதான், எவ்வளோ நாள் அவங்க விலையை குறைத்து கொடுப்பார்கள்? இதுக்கு பழைய கால வரலாறுலாம் நிறைய உண்டு. இப்போ இந்த ஜியோ மொபைல்லாம் வரும்போது ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அத்தனை நெட்ஒர்க்கும் அவங்க ஒழிச்சுட்டு இப்போ அவங்க வந்து மோனோபோலி மாதிரி இருக்காங்க, அவங்க வைக்கிறதா ரேட்டு. இதே விஷயத்தை தான் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் பண்ணும் நாங்கள் நினைக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.